இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் ஸல்லல்லாஹு அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கதீரா. ஃபக்கத் கால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீலி வல் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்னால முழு உலகத்தில் உள்ள மக்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள், ரொம்பவும் அமைதியோடு சந்தோஷத்தோடு எந்த பயமோ பதட்டமோ பீதியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கலாம் உலகத்தில், அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, அந்நிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அது ஏசியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், சோதனைகள், ஒவ்வொரு நாளும் ஒன்று முடிந்தால் இன்னொன்று, அது முடிந்தால் இன்னொன்று, இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு நம்மவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குகின்றது. இதற்கு பல காரணங்களை மனிதர்கள் சொன்னாலும் இதில் உள்ள மிக முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் முடியக்கூடிய அந்த காலகட்டம் வரக்கூடிய வேளையில் உலகத்தில் அதிகமான ஃபித்னாக்கள் ஏற்பட்டுவிடும், குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். அந்த உலகத்துடைய முடிவுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சில சின்ன அடையாளங்களையும் சொல்லி இருக்குகின்றார்கள். நபி அவர்கள் சில பெரிய அடையாளங்களையும் சொல்லி இருக்குகின்றார்கள். நபி அவர்கள் சொன்ன சிறிய அடையாளங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். கிட்டத்தட்ட 100 விதமான அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்துல நடந்து கொண்டே இருக்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய அடையாளங்களை, பல அடையாளங்களை சொன்னாங்க. அதாவது கியாம நாள் நெருங்கக்கூடிய வேளையில பெரிய பெரிய மாடி பில்டிங்களை கட்டுவாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். யத்தாவலூன ஃபில் புனியான், மிக பெரும் பெரும் மாடிகளை கொண்ட அந்த கட்டடங்களை கட்டுவார்கள். அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரங்கள், அதாவது படிப்பறிவு இல்லாதவர்களுடைய கைகள் ஒப்படைக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னதையும் ஒரு சில நாடுகள்ல நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க ஜின அதிகமாக ஆகிவிடும். அதே மாதிரி மதுபானத்தை பல பெயர்களை கொண்டு மக்கள் இன்றைக்கு குடிப்பாங்க. மதுபானத்துடைய பல பெயர்களை வைத்த மனிதர்கள் குடித்துக் கொண்டிருப்பாங்க. பெண்கள் அதிகமாக ஆகிவிடுவாங்க. இதெல்லாம் நபி அவர்கள் சொன்ன அதிகமான இந்த சின்ன அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, அதாவது எபுகால இஸ்லாம், கியாமனால் நெருங்கக்கூடிய வேலையில யூஷிக்கு ஐயாத்தி அலநாசி ஜமான் லா எபுகா மினல் இஸ்லாமி இல்லஸ்மோ வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மோ மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய கராபு மினல் ஹுதா. நபி அவங்க சொன்னாங்க, கயாமலால் நெருங்கக்கூடிய வேலையில லாயபு காமினல் இஸ்லாமி இல்லஸ்மோ, இஸ்லாத்துல அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காதுன்னு நபி அவங்க சொன்னாங்க. இதை நாங்க சில நாடுகள், அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாடுகள்ல எங்கே மாஷா அல்லாஹ் அமல இபாதத்தோட இருக்கிறாங்க. சில நாடுகள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் இஸ்லாம் பேரளவுலத்தான் இருக்குது. அது இல்லாம இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு மத்தியில எந்த சம்பந்தமும் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, லா யபகா மினல் இஸ்லாமி இல்லஸ்மோ, இஸ்லாத்துல அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. ஒலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மோ,
குரான நீங்க எடுத்துக் கொண்டீங்க, அதனுடைய எழுத்து வடிவம் மாத்திரம் தான் இருக்கும். அதை முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டிய எடுக்க மாட்டாங்க. அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்குரிய அனைத்து வழிகாட்டலும் குரான் இருக்குது. ஆனால் அந்த குரான்ல எழுத்துடைய வடிவம் மாத்திரம் தான் இருக்கும். அதை மக்கள் பரக்கத்திற்காக வேண்டி பாவி காப்பாங்க, அதை கொண்டு அமல் செய்ய மாட்டாங்க. சொன்னாங்க மசாஜிதுஹும் ஆமிரா, அவர்களுடைய பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கும். இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க உலகத்துடைய பல நாடுகள்ல பல மில்லியன் செலவழிச்சு பள்ளிகளை கட்டிக்கிறாங்க, பல பில்லியன் செலவழிச்சு பள்ளிகளை கட்டிக்கிறாங்க. சில அரேபிய நாட்டிலையும் நீங்க பார்க்கலாம், அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க போனோம் சுவிஸ் ஜெனீவா, அங்க மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு பள்ளி ஜெனீவால கட்டிக்கிறாங்க. ஜும்மாவுக்கு மட்டும் மாஷா அல்லாஹ் மக்கள் கொஞ்சம் வராங்க, ஆனா மற்ற நேரத்தில் அங்க பள்ளி இல்ல. அதே மாதிரி பல நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாங்க போனோம் ஜப்பான்ல இந்த டோக்கியோ ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கு துருக்கியர்களால் கட்டப்பட்ட பள்ளி, எத்தனையோ மில்லியன் செலவழிச்சு கட்டிக்கிறாங்க. தொழுகையுடைய நேரத்தில் கூட அந்த பள்ளியில தொழுகை இல்லை, தொழுகையுடைய நேரம் அந்த பள்ளியில தொழுகை இல்ல. ஆனா இன்றைக்கு மக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க, டூரிசமா மாறிடுச்சு. ஆண்களும் வராங்க பெண்களும் வராங்க, அதனுடைய அந்த கட்டட கலையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி உலகத்துல நாங்க பார்த்தோம்டா, நபியே சொன்னாங்க மசாஜிதுஹும் ஆமிரா, அவர்களுடைய பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கும். வாழக்கூடிய சில உலமாக்கள் பூமிக்கு கீழால் உள்ளவர்கள் ஆக மிகவும் மோசமானவர்களாக இருப்பாங்க. அவர்களின் மூலமாகத்தான் பலவிதமான ஃபித்னாக்கள் வெளியாகும். அவர்கள்ட்ட தான் போய் மீண்டு விடும். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர்கள் மக்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக பயங்கரமான ஃபித்னா முழு உலகத்தில் நாங்க பார்க்கலாம். அதிகமான மக்கள் ஒரு வழியில போய் கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர்கள் வந்து சொல்லுவாங்க இல்ல இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், இதுவும் கூடும் இதுவும் கூடும். உலகத்தில் பல இடங்கள்ல நாங்க பார்க்கலாம் அவர்களின் மூலமாக பல ஃபித்னாக்கள் வெளியாகி அது அவர்கள்ட்ட போய் மீண்டும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. மேலும் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பள்ளி எந்த அளவுக்கு அலங்காரம் செய்வாங்க, லத்து ஸஹரிஃபன்னஹா கமா ஸஹர்ஃபத்தில் யஹூது வன்னஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை அலங்காரம் செய்யற மாதிரி பள்ளிவாசல்கள் அலங்காரம் செய்வாங்க. நாங்க பாக்குறோம் இந்த உலகத்துல கட்டப்படுது சில பள்ளிவாசல், அதற்குரிய அந்த அந்த லைட்டுகள் அந்த அலங்கார விளக்குகள் எத்தனையோ கிலோகிராம் அவ்வளவு பாரமான அலங்கார விளக்குகள் அங்கே தொங்க விடுறாங்க. பொறுமதியான வஸ்துக்களை கொண்டு அந்த பள்ளி அலங்காரம் செய்யறாங்க. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை அலங்காரம் செய்யற மாதிரி முஸ்லிம்களும் அவர்களுடைய பள்ளிவாசல்கள் அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அன்று நபியவங்க சொன்னது இவைகள் அனைத்தும் இன்று நாங்க கண்கூடாக பார்க்கலாம். நபியவங்க சொன்னாங்க யூஷிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகிலது இலா கஸாதிஹா, சாப்பிடக்கூடியவன் அவனுடைய தட்டையின் பக்கம் மற்ற மக்களை வாங்க வாங்கான்னு கூப்பிடுற மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு பாதகமாக என்ன செய்வாங்க, மற்ற மக்களை கூப்பிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க கண்டீங்க, எங்களை முக்கியமான ஒரு நாட்டை தாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டுடையவங்க முழு உலகத்துக்கு தூதுவர்கள் அனுப்பினாங்க, அவர்களுடைய அதிகாரம் அனுப்பினாங்க, இந்த நாட்டுடைய உதவி இந்த நாட்டுடைய உதவி இந்த நாட்டுடைய உதவி. நபியவங்க சொன்னாங்க யூஷிக்குல் உமம், எல்லா மக்களும் ஒன்று சேருவாங்க, அந்ததா அலைக்கும் உங்களுக்கு பாதகமாக படை திரட்டுவதில், எதை மாதிரி கமா ததா அல் அகிலத் விலாக்க சாத்திகா, சாப்பிடக்கூடியவன் அவருடைய தத்தையின் பக்கம் மக்களை வாங்க எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்களா? நபியவங்க சொன்னாங்க எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். என்றாலும் முஸ்லிம்கள்ட்ட பலம் இருக்காது, சக்தி இருக்காது, வெள்ளத்துக்கு மேல போகக்கூடிய அந்த நுரையை மாதிரி தான் முஸ்லிம்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பலமும் இருக்காது, அவங்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நபியவங்க சொன்னாங்க ஓலை எந்த அன்னமின் சுதூரி அதுவிக்கும் அல் மகாபத்தமின்கும்,
உங்களோட விரோதிகள்ல ஆரம்பத்தில் உங்களை பற்றி உண்டான ஒரு பயம் அச்சம் இருந்துச்சு, அந்த பயம் அச்சத்தெல்லாம் கலட்டி எடுத்துருவான். நாங்களே சின்னத்துல பார்த்திருப்போம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு எங்கட நாட்டில் உள்ள ஒரு பௌத்தனோ அல்லது வேற மதத்தில் உள்ளவரோ அவர் சாரத்தை கொஞ்சம் மேல கட்டி கொண்டு போறாரு, ஒரு முஸ்லிம் கண்டா உடனடியா என்ன செஞ்சிருவாரு, கீழே போட்டுடுவாரு, அவர் தன்னுடைய தலையை குடிப்பாரு, அந்த அளவுக்கு மரியாதை செய்வாங்க, அந்த அளவுக்கு பயம் உண்டிருந்துச்சு. இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கு. முஸ்லிம்களை பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறது, முஸ்லிம்களோடு கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, முஸ்லிம்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அவர்களுடைய கடை வீடுகளை கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நபியவங்க சொன்னாங்க, உங்களின் மீது உண்டான அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை போட்டு விடுவான். கேட்டாங்க சஹாபாக்கள், மல் வஹனு யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் ரசூலே வஹனுண்டா என்ன? நபி அவங்க சொன்னாங்க ரெண்டு விஷயம், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், இரண்டு விஷயம், ஒன்று துன்யாவுடைய பிரியம், இரண்டாவது மரணத்துடைய பயம். இந்த இரண்டையும் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல போடப்பட்டதுனால அந்நியவர்கள் இன்னைக்கு தைரியப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களை பாருங்க, ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய நேசம், பணத்துடைய நேசம், செல்வத்துடைய நேசம், அதற்காக வேண்டி எதையும் செய்ய தயார். தன்னுடைய மனைவியை அதாவது கொலை செய்வதற்கும் தயார், தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கும் தயார். நபி அவங்க சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், துன்யாவுடைய விருப்பம், மரணத்துடைய பயம், வெறுப்போ, இந்த மூலமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் கோழைகளாக மாறிவிட்டாங்க. மேலும் நபி அவங்க சொன்னாங்க, வராது, காலம் ரொம்ப வேகமா போகும். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு வருடம் ஒரு மாதத்தை மாதிரி, ஒரு மாதம் ஒரு வாரத்தை மாதிரி, ஒரு வாரம் ஒரு நாளை மாதிரி, ஒரு வாரம் அதாவது ஒரு நாள் நெருப்பை பத்த வைத்து அணைக்கக்கூடிய நேரத்தில் கழிந்து விடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இது 100 இல்லாவிட்டாலும் ஓரளவு இன்றைக்கு நாங்க சர்வசாதாரணமா பாக்கிறோம். சென்ற வருஷத்துடைய ரமதான் கழிந்து சில மாதங்கள் கூட கழியல, அடுத்த ரமதான் வந்த மாதிரி தெரியுது. இப்ப எங்களுக்கு தெரியும், ரமதான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 நாள் ஆச்சு, என்னமோ போன கிழமை மாதிரி தான் இருக்குது ஆரம்பிச்சது, அதுக்குள்ள 3 கிழமை 4 கிழமை உருண்டோடி விட்டது. நபியவங்க சொன்னாங்க, ஒரு வருஷம் ஒரு மாதத்தை மாதிரி, ஒரு மாதம் ஒரு வாரத்தை மாதிரி, அந்த அளவுக்கு காலம் வேகமா சென்று கொண்டிருக்கும், அதில் உள்ள பரக்கத் எடுபட்டு போய்விடும். ஆரம்பத்துல நாங்க பார்க்கலாம், நம்முடைய பெரியார்கள் சஹாபாக்கள் தபிஈன்கள் இமாம்கள் அவங்க வாழ்ந்ததை கொஞ்சம் காலத்தில் எவ்வளவு வேலைகளை செஞ்சு முடிச்சாங்க. இன்றைக்கே நாங்க பார்க்கலாம், அவங்க கனடால எல்லாத்தையும் எங்கட நாட்டுல இப்ப வீடுகள் எல்லா சாதனங்களும் வந்திருக்குது. முந்தி ஒரு மாதிரி இல்ல, ஆரம்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால நாட்டு சைட்ல வாழ்ந்தவங்க உங்களுக்கு தெரியும், அவங்க விறகு புறப்பதற்கு போவாங்க, அதே மாதிரி தண்ணி எடுக்க போவாங்க, அதே மாதிரி அந்த குச்சிக்காய் கொத்தமல்லி அரைப்பாங்க, அரிசி இடிப்பாங்க, மா அரைப்பாங்க, இதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அவ்வளவு செய்தும் அவர்களுக்கு பரக்கத். இன்றைக்கு இந்த வேலை ஒன்றும் இல்ல, பைப்ப திறந்தா தண்ணி வரும், அதே மாதிரி எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு, ஃபிரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மெஷின் இருக்கு, இவ்வளவு இருந்தாலும் எங்களை பெண்கள் என்ன சொல்றது, டைம் இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, காரணம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், காலம் நெருங்க 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 நேரத்தில் உள்ள பரக்கத் எடுபட்டு போய்விடும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்துல வாழ்ந்தது ஒரு 55 வருஷம். அந்த 55 வருஷத்துல அவங்க சுமார் 1000 கிதாபுகளை எழுதி முடிச்சிட்டாங்க. அந்த 1000 கிதாபுல 100 கிதாபை நாங்க எங்க வாழ்நாள் பூரா படிச்சாலும் படிச்சு முடிக்கல, அவ்வளவு கிதாபு. 55 வருஷத்துல அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, அவ்வளவு கிதாபுகளை எழுதி முடிச்சாங்க. ஏன்? அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்க செய்திருந்தான். இப்னு ஜரீர் தப்ரின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு சரித்திர ஆசிரியர், அவர் ஒரு தடவை சொல்றாரு, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் 40 வருஷமா ஒரு நாளைக்கு 4 பக்கங்களாக 40 வருஷமா நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் பரக்க செய்திருந்தான். எங்களை ஷாஃபி மதாபில் உள்ள முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய வயது 22. அந்த 22வது வயதுல அவங்க ஒரு தப்சீர் எழுதினாங்க, தப்சீர் ஜலாலயன் என்று சொல்லி. எங்கட அதிகமான அரபி மதரசாக்கள்ல 4வது 5வது வருஷம் அல்லது 5வது 6வது வருஷம் ஓதி கொடுப்பாங்க. 2 அல்லது 3 வருஷம் ஓதி கொடுத்தாலும் அந்த முழு கிதாபை கம்ப்ளீட் பண்றது கஷ்டம். இவங்க வெறும் 40 நாள் இந்த கிதாபை எழுதியே முடிச்சிட்டாங்க, வயது 22ல.
மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அப்ப நபி அவங்க சொன்னாங்க, காலம் ரொம்ப வேகமா உருண்டோடி கொண்டு செல்லும், அதில் உள்ள பரக்கத்துகள் எடுபட்டு போய்விடும் என்பதை இன்றைக்கு நாங்க கண் கூடாக நிதர்சனமாக பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, லா தாத்திசா ஹத்தா யகூன அக்வாம், சில மக்கள் இஹ்வாலுன் அலானியா அதாவு சரீரா, வெளிரங்கத்துல நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, உள்ரங்கத்துல விரோதியாக இருப்பாங்க. நூற்றுக்கு நூறு இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இஹ்வாலுன் அலானியா வெளிரங்கத்துல சண்டை ரொம்ப முகத்தை மறுமலர்ச்சியோட கல்லுக்க பேசுவாங்க, கதைப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, ரகசியமா போயிட்ட இவர் அவரை குழி வெட்டுவாரு, அவர் இவரை குழி வெட்டுவாரு. கேட்டாங்க சஹாபாக்கள், ஏன் யார சூழல்லா? சொன்னாங்க, அவர்கள் சிலர்கள் அவர்களை விரும்புறது என்ன, அவர்கள்ட்ட இருக்க அந்த பணத்திற்காக. இன்னும் சிலர்கள் அவர்களை வெறுக்கிறது என்ன, அவர்களை அவர்களை ஆதரி காட்டி ஏதாவது ஆபத்து வந்துவிடும், அவருக்கு சப்போர்ட்டா பேசாட்டி ஏதாவது ஆபத்து வந்துவிடும், வெளிரங்கத்துல நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, அதாவது உள்ரங்கத்துல இவர் அவருக்கு விரோதி. பின்னுக்குத்தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜனாசா கொண்டு வந்து வச்சா பள்ளி ஹசரத்து வரணும், நீங்க இப்படி நியத்து வைங்க, நியத்து வச்சு முதலாவது தக்பீர்ல இதோதுங்க, ரெண்டாவது தக்பீர்ல இதோதுங்க, மூணாவது தக்பீர்ல இதோதுங்க, நாலாவது தக்பீர்ல இதோதுங்க. எங்களுக்கு ஜனாசா தொழுவக்கூடிய முறை கூட தெரியாது, ஆனா நாங்க துனியாவுல எல்லா சரியான முன்னேற்றம், இன்டர்நெட்ல எந்த தொங்கல் போகணுமோ அங்கெல்லாம் நாங்க போயிட்டுருவோம். துனியால அந்த அளவுக்கு முன்னேற்றம், தீன்ல வந்தா இன்னும் ஜனாசா தரக்கூடிய முறையை ஹசர சொல்லாத்தி தெரியாது. அப்ப நபியோக சொன்னாங்க, பள்ளிக்கு அதிகமான மக்கள் வருவாங்க, ஆனா யாரும் முந்த மாட்டாங்க தொழுவிக்கிறதுக்கு. ஏன்? தொழுகையுடைய மசாயில் தெரியாது, அதனுடைய சட்டசிட்டம் தெரியாது, அதனுடைய ஷருத்து பொறுப்புகள் தெரியாது, அதனுடைய வாஜிபுகள் தெரியாது, அதனால யாருமே முந்த மாட்டாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நபி அவர்கள் சொன்ன இந்த கிட்டத்தட்ட இந்த அடையாளங்கள், அதிகமான அடையாளங்கள் இன்றைக்கு முழு உலகத்தை நாங்க பார்க்கலாம், நடந்து கொண்டே இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, ஹத்தா தவுத அருதுல் அரபி முருஹன் வ அன்ஹாரா, அரேபிய பூமிகள் அது நந்தவனங்களாக அங்கே ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறிவிடும் என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அரபு நாட்டு நீங்க போயிட்டு பார்த்தா அது வெறும் பாலைவன பூமி. உதாரணமா துபாய் அல்லது குவைத் அல்லது கத்தார் போயிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க செயற்கையான முறையில, ஆங்காங்கே தோட்டங்கள், ஆங்காங்கே பூமரங்கள், ஆங்காங்கே பலைதுகள். நபி அவங்க சொன்னாங்க, ஹத்தா தஹூத அருதுல் அரபி முருஹவான்ஹாரா, அரேபிய பூமி அது தோட்டங்களாக, அது விவசாய பூமிகள், விவசாயம் செய்யக்கூடியதாக, ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறிவிடும். இன்றைக்கு அவங்க செயற்கையான முறையில செய்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் இந்த சின்ன அடையாளங்கள் கிட்டத்தட்ட நடந்து கொண்டே இருக்கும். கயாமனால் ஒரே அடியா வாரதில்லையே, கயாமனால் வாராண்டா, அதுக்குள்ள நபி அவங்க சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து முடியணும். உதாரணமா நாங்க பார்க்கலாம், இந்த ஒரு ஃபேன் உண்டிக்குது, இது ஒரு அவர் ஓடுதுன்னு வைங்க, இந்த ஒரு அவர் ஓடுறதுக்கு பின்னால நிப்பாட்டினா அது நிக்க பிடிக்கும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிக்கும். ஒரு அவர் ஓடின ஃபேனே நிக்கிறதுக்கு 2-3 நிமிஷம் உண்டா? ஒரு 24 hour ஓடுற ஒரு மெஷின் அல்லது ஒரு மாதம் ஓடுற மெஷின் நிப்பாட்டினீங்கன்னா எவ்வளவு பேரும் போயிட்டு நிற்கும்? அப்ப இந்த துனியாவை படைச்சு 5000 6000 வருஷம் ஆகுது, அது ஒரே அடியா முடிந்து போறல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா முடியும். அதற்குரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெரிய அடையாளங்களை சில சின்ன அடையாளங்களை சொன்னாங்க. அந்த அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நபி அவர்கள் சொன்ன சில பெரிய அடையாளங்களும் இருக்குது. அந்த பெரிய அடையாளங்கள் ஒன்று தான், ஹதரத் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெளியாகுவாங்க. ஹதரத் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகையை வைத்து நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ரமதானுடைய மாதத்துல 2 கிரகணம் ஏற்படும். ஒரு ரமதானுடைய மாதத்துல 2 கிரகணம், சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படும். அது ஏற்பட்ட உடனடியாக நபி அவங்க சொல்லல, அது ஏற்பட்டு 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமும் ஆகலாம். ஆக ஒரு ரமதானுடைய மாதத்துல 2 கிரகணம் ஏற்படும். அதற்கு பின்னால ஹஜரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அதுவும் எப்ப வருவாங்க? முழு உலகத்துடைய முஸ்லிம்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஹலீஃபா இருப்பார்,
அது இன்றைக்கு இல்ல. இஸ்லாமியர்களுக்கு ஒரு தலைவன் உண்டு இல்ல உலகத்துல, இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஹலீஃபா இருப்பாரு, அந்த ஹலீஃபா இறந்து விடுவாரு. இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு ஹலீஃபா உண்டு தேவை, எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை. தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன தலைவராக்கிட கூடாதுன்னு சொல்லி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துருவாங்க. மக்காவுக்கு வந்து பைத்துல்லாவுல தவாப் செய்து கொண்டிருப்பாங்க. தவாப் செய்யக்கூடிய வேலையில அவங்க ஹஜ்ரல் அஸ்வதை தாண்டி போற வேலையில வானத்திலிருந்து ஒரு சப்தம் கொண்டு வரும், ஹாதா மஹ்தியுன் ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்தி ஃபபாயிஉ, இதோ மஹ்தி, இவர் தான் பூமியில் உள்ள உங்களுடைய ஹலீஃபா, நீங்க இவருடன் பைஅத் செய்யுங்க. ஒரு சப்தம் கொண்டு வந்தவுடன் மக்காமு இப்ராஹிமுக்கும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் மத்தியில போய் ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் போய் எல்லாரும் பைஅத் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு இப்பொழுது ஹலீஃபாவாக தலைவராக இருப்பாங்க. அந்த வேளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுப்பான், செல்வங்களை கொடுப்பான், பணங்களை கொடுப்பான். ஒரு பணக்காரர் அவருடைய பணத்துக்குரிய ஜக்காத்த தலையெல்லாம் வச்சு அலைவாரு. யார்த்தையாவது போய் கேட்பார், இந்த ஜக்காத்த எடுங்க, சொல்லுவாரல்லா அரபலி ஃபீஹா, எனக்கு இதுல தேவையில்லை, நீங்க நேற்று கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல, நான் எடுத்திருப்பேன், ஆனா இன்றைக்கு எனக்கு இது தேவையில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், முஸ்லிம்களுக்கு சொத்து செல்வங்களை கொடுப்பான். ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால இப்பொழுது முஸ்லிம்கள் யூதர்களுடன் சில சண்டைகள் நடக்கும். அதுல நடக்கக்கூடிய சண்டை தான் குஸ்துந்தீனியான்னு சொல்லக்கூடிய அந்த துருக்கியில நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் போவாங்க. அதற்கு முன்னாலும் முஸ்லிம்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, பல இடங்களில் போய் யூதர்களுடன் சண்டை பிடிப்பாங்க. அந்த சண்டை பிடிக்கக்கூடிய வேளையில தான் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும், ஒரு மரத்திற்கு பின்னால போய் ஒளிந்தா அந்த மரம் காட்டி கொடுக்கும் யூதன, யா முஸ்லிம், யா அப்துல்லா, அதுவுக கல்ஃபி தஆல், ஏ முஸ்லிமே, ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, எனக்கு பின்னால் உன்னுடைய விரோதி மறைந்திருக்கிறான், தஆல் ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு, நீ வந்து அவனை கொண்டு விடுன்னு சொல்லி மரங்கள் பேசும், கற்பாறைகள் பேசும், பெரும் பெரும் மலைகள் பேசும். இல்லல் ஹர்கத் ஹர்கத் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மாத்திரம் யூதர்களை காட்டி கொடுக்க, மற்ற அனைத்து மரங்களும் யூதர்களை காட்டிக் கொடுக்கும். அதனால தான் அந்த மரத்தை இன்று வரைக்கும் யூதர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழித்து அந்த மரத்தை வளர்க்கிறாங்க. அவங்க சொல்ற அந்த வெகு விரைவில் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை வரும், அந்த சண்டை இந்த மரம் தான் எங்களை காட்டிக் கொடுக்காது. அதனால் இந்த மரத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இப்பொழுது குஸ்துந்தீனியான்னு சொல்லக்கூடிய ஊருக்கு போவாங்க. அந்த முஸ்லிம்கள் உள்ளே வரவிடாமல் அந்த நாட்டு மக்கள் கடல் பகுதியில பெரிய ஒரு தாப்பையை கட்டி மறைச்சிருப்பாங்க. தரை வழியா வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு தாப்பையை கட்டி மறைச்சிருப்பாங்க. இப்பொழுது 70,000 முஸ்லிம்கள் ஹதரத் இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில வரக்கூடிய 70,000 முஸ்லிம்கள், இந்த அதிகமான ஹதீஸ் மிஷ்காத் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்குது, வருவாங்க கடல் பக்கமா உள்ள அந்த பகுதிக்கு. வந்து நபி அவங்க சொன்னாங்க, அம்புகளை எய்ய மாட்டாங்க, ஈட்டிகளை வீச மாட்டாங்க, வாள்களை உருவ மாட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போடுவாங்க. அந்த தரை பக்கமா உள்ள சுவரு அப்படி இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். மறுமுனைக்கு வருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாங்க, அந்த தரை பக்கமா உள்ள அந்த சுவரு இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். அதற்கு அந்த ஊருக்கு பெரிய ஒரு வாசல் ஒன்று இருக்கும், அதற்கு முன்னால வருவாங்க, வந்து இதே வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த வாசல் திறந்து விடும், அந்த ஊரை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வாங்க. வெற்றி கொண்டு அவங்கள வாள்களை ஜெய்தூன் மரத்துல தொங்க விட்டு இருப்பாங்க. கனிம பொருளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு சத்தம் ஒன்று வரும், ஏதோ தஜ்ஜால் வெளியாகி விட்டான், ஏதோ தஜ்ஜால் வெளியாகி விட்டான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இப்பொழுது அவங்க கனிம பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவாங்க தஜ்ஜாலை தஜ்ஜாலுடன் யுத்தம் செய்வதற்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்திற்கு தஜ்ஜாலை பத்தி சொல்லாத எந்த நபியும் இல்ல. அனைத்து நபிமார்களும் அந்த தஜ்ஜாலுடைய விடயத்தில் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதனால் நபி அவங்க சொல்லுவாங்க, நானும் உங்களுக்கு தஜ்ஜாலுடைய விஷயத்தில் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று. அவன் வரக்கூடிய காலத்தில் ஹதீஸ்ல வருது, அவன் வருவதற்கு 3 வருஷத்துக்கு முன்னால, முதலாவது வருஷம் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையில மூன்றில் ஒரு பகுதி பெய்யும்,
இரண்டாவது வருஷம் மூன்றில் இரண்டு பகுதி தான் பெய்யும். மூணாவது வருஷம் வானத்திலிருந்து மழை ஒரு சொட்டு கூட பெய்யாது. பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த தானியங்கள் எதுவுமே விளையாது. அதனால முழு உலகத்தில் உள்ள மக்கள் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க. இம்மிருகங்கள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் தாகத்தால சேர்த்து கொண்டிருக்கும். அந்த வேளையில தன் தஜ்ஜால் வருவான். அவன் வானத்திற்கு உத்தரவிடுவான், வானத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். பூமிக்கு உத்தரவிடுவான், பூமியிலிருந்து தானியங்கள் வெளியாக ஆரம்பித்து விடும். ஒரு ஆளுடைய ஒட்டகம் செத்திருக்கும், அவன் கேட்பான் இந்த ஒட்டகத்தை நான் உயிராக்கி தரவான்னு சொல்லி. அவன் சரி என்று சொன்னவுடன் அந்த ஒட்டகத்தை இவன் உயிராக்கி கொடுப்பான். ஒரு ஆளுடைய நல்ல வாலிபன் இறந்திருப்பான், இவன் கேட்பான் நீ என்ன கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்ற உன்னுடைய வாலிப மகனை நான் உயிராக்கி தாரேன்னு சொல்லி. எப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க, அவன் உயிராக்குறதல்ல, அந்த மகனுடைய உடம்புக்குள்ளால ஷைத்தான் போய் இருந்து கொள்வான். உடனடியா ஷைத்தானுடைய தோற்றத்தில் அவன் வெளியில வருவான். இதை பார்த்த பலகீனமான ஈமான் உள்ளவர்கள் அந்த தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்வாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அவனுடைய வலது கண் பொட்டையாக இருக்கும், அவனுடைய நெத்தியில காஃபே ரேந்து எழுதப்பட்டிருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அதை படிப்பாங்க. எழுத வாசிக்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருமே அதை படித்துக் கொள்வாங்க. அவனுடைய நெத்தியில மாற்றிவிடுவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, பயங்கரமான அநியாயங்களை செய்து கொண்டிருப்பான். ஆனா தஜ்ஜால் மக்காவுக்குள்ள நுழைய இயலாது, மதீனாவுக்குள்ள நுழைய இயலாது. மக்கா மதீனாவுக்குள்ள நுழைவதை விட்டும் அல்லாஹ் ஒரு ஏழு இடங்கள்ல மலக்குமார்களை வைத்து மக்கா மதீனாவை காஸ் பண்ணுவான். அந்த தஜ்ஜால் பல விதங்கள்ல நுழைவ முயற்சி செய்வான். அவனால் அந்த ஹரமேன் ஷரீஃபுக்குள்ளால நுழைய முடியாது. இப்பொழுது அவனுடைய பெரிய ஒரு படை வந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய வேளையில எங்கட இஸ்லாமிய ஒரு சகோதரர் அவர் போவாரு, அவனுடைய ஒரு ஆயுத படை வந்து கொண்டிருக்கும். அவர்கள் இவனை பார்த்து கேட்பாங்க, எங்க போறீங்க? சொல்வாரு, நான் உன்னுடைய இந்த தலைவனை கொல்ல போகின்றேன், அவனோடு யுத்தம் செய்ய போகின்றேன். இப்பொழுது அந்த ஆயுததாரிகள் சொல்லுவாங்க, இவனை உடனடியா இங்கே நாங்க கொண்டு விடுவோம் சொல்லி. அப்ப சிலர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல, எங்க தலைவர் யாரையும் கொல்லவான மண்டிக்கிறாங்க சொல்லி இந்த இஸ்லாமிய சகோதரனை அந்த தலைவன் கூட்டிக் கொண்டு போவாங்க. போய் முதலாவது கேட்பான், நான் யாரு? சொன்னாங்க, எங்க நபி அவங்க சொன்ன அந்த பொய்ய நீதான் தஜ்ஜால் என்று சொல்லி. உடனடியே அவன் என்ன செய்வான்? சொல்லுவான், தஜ்ஜால் இவனை நீங்க காயப்படுத்துங்க, இவனுடைய வயிற்று பகுதி, இவனுடைய முதுகு பகுதி, பல பகுதிகள்ல ஆயுதங்களால, கூர்மையான ஆயுதங்களால குத்தி அவனை காயப்படுத்தி. மீண்டும் கேட்பான், நான் யாரு? அம்மா அவ துமினு, நீ என்ன கொண்டு ஈமான் கொள்கின்றாயா? சொல்வார், இல்ல, எங்க நபி அவங்க சொன்னது இன்னும் உறுதியாக இருச்சு, நீ தான் அந்த தஜ்ஜால் பொய்யன். இப்பொழுது அவன் சொல்லுவான், இவனுடைய தலையில வாழ வச்சு நேர தலையிலிருந்து உடம்ப ரெண்டு துண்டாக நீங்க இவனை என்ன செஞ்சிருங்க, அறுத்துருங்க. இப்பொழுது இரண்டு துண்டு, ஒரு துண்டு வலது பக்கம், ஒரு துண்டு இடது பக்கம், நடுவால தஜ்ஜால் நடப்பான். நடந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மீண்டும் வந்து இரண்டு துண்டு உண்டாக சேர்த்து அவன்கிட்ட கேட்பான், இப்பயாவது நீ என்ன கொண்டு ஈமான் கொள்கின்றாயா? கூட இருந்த மக்களை பார்த்து சொல்லுவார், அவரு நீங்க இன்னும் உறுதியா நம்புங்க, என்னுடைய நபி அவர்கள் சொன்ன தஜ்ஜால் இவன் தான், இவன் தான் பொய்யன், இவன் தான் தஜ்ஜால் சொன்ன வேலையில. அவர் சொல்லுவார், இதுக்கு பின்னால நீ என்ன கொள்ளையலா, இதுக்கு பின்னால நீ என்ன ஒன்றும் செய்யலா. இப்பொழுது அவருடைய கழுத்தில வச்சு அவன் அறுக்க பார்ப்பான், அவனுடைய கழுத்து அல்லாஹ் செம்பு மாதிரி ஆக்கி வைத்து விடுவான். அந்த இஸ்லாமிய சகோதரனுடைய கழுத்தை அல்லாஹ் செம்பு மாதிரி ஆக்குவான். எவ்வளவோ முயற்சி செய்வான் அவனுடைய கழுத்தை அறுப்பதற்கு, அறுக்க முடியாது. அவன் தூக்கி அவனுடைய நரகத்தில் போடுவான்.